கரெக்டாக இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது புது வருடம் பிறப்பதற்கு. மேலே வந்து முகத்தில் வந்து ஸ்ப்ரே அடிச்சுட்டு போயிட்டாங்க. புத்தாண்டு கொண்டாடுற அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், 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 புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் சப்ஸ்கிரைபர் உங்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கேன் பார்க்கவே. கோழி பாருங்க, எவ்வளவு பெரிய கோழி தெரியுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நம்ம வந்து பெட்டாலிங்கியாவில் இருக்கோம். ஸோ இந்த நியூ இயர் வந்து கோலாலம்பூரில் வந்து ரொம்ப பிரபலமாக கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி நண்பர்கள் சொன்னாங்க. அதனால் இப்போ வந்து நம்ம பிஜே பெட்டாலிங்கியாவில் இருந்து கோலாலம்பூருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஸோ நைட்டு அங்கே எப்படி இருக்குது செலிப்ரேஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஒரு வழியாக வந்து நம்ம இப்போ வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா சன்வே பிரமிடு இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். கோலாலம்பூரில் கேஎல்சிசியில் இங்கெல்லாம் வந்து நியூ இயர் வந்து கொண்டாடலை, கவர்மெண்ட் வந்து கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம சன்வே வந்தாச்சு. இது சன்வேங்கிறது ஒரு பிரைவேட் ஏரியா, அதனால் இங்கே வந்து மக்கள் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாமே வந்து நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி உள்ள இடங்கள், அதனால் இங்கே மக்கள் வந்து பிரைவேட்டாக வந்து எல்லாமே கொண்டாடுறாங்க. அதே போல் சன்வே லேகுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, தீம் பார்க், அதுக்குள்ளேயும் வந்து பெருசாக செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இங்கே வந்து மக்கள்லாம் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அந்த சன்வே ரிசார்ட்டுக்கு ஆப்போசிட்ல இந்த மாதிரி லைட்டிங்ல வந்து ஷோ பண்ணிருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நிறைய மக்கள் வந்து இங்கே நிற்கிறாங்க பாருங்க. இது வந்து சன்வே சிட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியா, சன்வே சிட்டிக்குள்ள தான் நம்ம இருக்கோம். இது பாருங்க, இது வந்து சன்வே ரிசார்ட். இதெல்லாம் வந்து பகல்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். இப்போ நியூ இயருக்கு சூப்பரா இருக்குங்க, லைட்டிங் நல்லா செம்மையா பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ 10 மணி ஆகுது, நம்ம இப்போ போயிட்டு சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு அடுத்து 12 மணிக்கு இங்கே நியூ இயர் வந்து எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹாய் ப்ரோ, வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சேனல் நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்களா? ஒரு இடத்துக்கு போனோம்னா உங்க முதல் உங்களோட பிளாகை பார்த்து தான் அப்புறம் நான் போவேன். சாப்பிட போறேன். அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும். ஓகே, பாப்போம். ஓகே நம்ம பையிலே. ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட வந்திருக்கோம். ஆசி கண்டார் பெலிட்டா அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அங்கே சாப்பிட வந்திருக்கோம். ஓகே, வாங்க போகலாம். நல்லா செம்ம கூட்டமாக இருக்குது. அதே சமயம் நம்ம மக்கள், நம்ம தமிழ் மக்கள் வந்து நிறையா வந்திருக்காங்க புத்தாண்டு கொண்டாட. அந்த கவுண்டன் தம்பி என்ன சொல்லாமல் கொள்ளாமல் தம்பி சாப்பிடுங்கண்ணா. ஐயம் கூறிங்க? ஐயம் கூறிங்க. ஓகே. ஸோ நம்ம கூட யார் வந்திருக்காங்கன்னா தம்பி நஸ்ரூல், அப்புறம் நம்ம தம்பி அஞ்சான். கடை பாருங்க, செம்ம கூட்டமாக இருக்கு. எல்லா மக்களுமே வந்து சாப்பிட வந்திருக்காங்க. நியூ இயர் கொண்டாட இங்கே சன்வேக்கு நிறையா மக்கள் வந்திருக்காங்க. ஸோ அண்ணன் வந்து சுட சுட சிக்கன் பொறிச்சிக்கிட்டு இருக்காரு. ஐயாம் கோரிங் என்னண்ணே, ஐயாம் கோரிங் பேர் என்னண்ணா? சுட சுட ஐயாம் கோரிங்க. ஐயாம் கோரிங் சாப்பிடுவோமா? சூப்பர், வா சூப்பர். நாசி கண்டார் பெலிட்டா, இதுவும் வந்து ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் தான். தம்பி சோறு சாப்பிட்ரு, இல்லை மீன் குறைங்க தான் வேணுமா? மீன் குறைங்க தான் சாப்பிடுவேன். ஓகே, அடடா இங்கே பாருங்கள், இங்கேயும் விதவிதமாக இருக்குது. ஸோ கறி பாருங்களேன், நல்லா பெரிய பெரிய சட்டியில் கறியும் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், பொறிச்ச கோழி சுட சுட பொறிச்சாங்கல்ல, சுட சுட பொறிச்சு ரெடியாக இருக்குது. மேலே சொல்லிடுங்கண்ணே, ஒயிட் ரைஸ் போடுங்கண்ணே. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வைங்கண்ணே, கொஞ்சமாக வைங்க, ரொம்ப வேணாம். ஓகேண்ணே. நாசி கண்டானாலே இதுதான் ஃபேமஸ். எல்லா குழம்பையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அதுவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர்ண்ணே. ஓகேண்ணே, தவைக்க வச்சு வாங்க. ஓகேண்ணே, ஒரு பொறிச்ச கோழி வச்சுருங்கண்ணே. சூடாக உள்ளதை வைங்க, பொறிச்ச கோழி நல்ல முரட்ட கோழியாக வச்சிட்டீங்க. ஓ சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. அந்த மாதிரி பொரியலை போடுங்க, அதான் நல்லாயிருக்கும். பொறிச்ச பாவக்காய் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கேண்ணே பார்க்கவே. ஹாய்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். புத்தாண்டு வாழ்த்துக்கண்ணே. புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் சப்ஸ்கிரைபர் உங்க அக்கா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நன்றி, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஓகே, புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். நல்லா சூடா பொறிச்சு எடுக்கிறீங்க. சுட சுட இருக்குமாண்ணே எப்பவுமே? சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. எப்போ வந்தாலும் கோழி சுட சுட கிடைக்கும், வந்து சாப்பிட்டு பாருங்க, பார்க்கவே அழகா இருக்கு.
நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம். ஓ சூப்பர்ண்ணே, நல்லா பெரிய கோழியா வச்சிருக்கீங்க. ஓகே, சாப்பிட ஆரம்பிப்போமா? தட்டு நிறைஞ்சிருக்கு சாப்பாடு. இதுல எந்த பக்கம் சோறு தேடணுமே அவ்வளவு நிறையா இருக்கு. சோறு சாப்பாடு சாப்பிடுவோம். அந்த மேலே சோத்துக்கு மேலே அந்த பொரிச்ச கோழி போட்டு அந்த தூளை போட்டு விட்ருக்காரு அண்ணன். நல்லா மொறு மொண்டு இருக்குது. ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் ஒன்று சொல்லியிருக்கு, அதையும் குடிப்போம். சூப்பர் கோழி பாருங்கள், எவ்வளோ பெரிய கோழி தெரியுமா? அதுவும் சுட சுட இருக்குது. அடடா, ஆஹா, நல்ல மொறு மொண்டு இருக்குங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. எந்த பக்கம் கடிக்கிறேன்னே தெரியல. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா மீன் கோரிங் துளோர் மாத்தா, மேலே ஒரு ஆஃப் ஆயில். ஆ, சாப்பிடு தம்பி. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இது வந்து ரிசிப்ட், பில்லு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து செலெக்ஷன் பண்ணி நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதை போட்டிருக்காங்க. இதை போய் நம்ம பில் கட்டலாம். ஆமாம், ஒரு கிலோ கோரிங், ஒரு ஆம்லேட், ரெண்டு சோறு, ரெண்டு கோரிங், என்னது அயாம் கோரிங், ஒரு மீன் கோரிங், ஆம்லேட்டு, ஆஃப் ஆயில். தம்பிக்கு மூணுண்ணே, மூணு தும்பிக்கு. மொத்த ரேட் வந்து 48.95 காசுண்ணா. மொத்தம் நம்ம சாப்பிட்டது 48.95 காசா? 48.90, 49 வெள்ளி. ஆ, சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுண்ணே. நம்பையிலே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. இங்கே பார்த்தா ஒரே சவுண்டு கேட்குதா, ஹாரன் சவுண்டு மாதிரி. எல்லாம் அந்த பிபி வச்சு ஊதிக்கிட்டு இருக்காங்க. நாம் இப்போ அந்த சன்வே பெர்மிட் மால் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நடந்து போயிட்டுருக்கோம். நல்ல செம்ம கூட்டங்க. அதிகபட்சமாக வந்து நம்ம தமிழர்கள் வந்து இங்கே பார்க்க முடியுது. அந்த சன்வே பெர்மிட் மாலுக்குள்ள அதுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கோம். அதிகபட்சமாக வந்து நம்ம தமிழ் மக்கள், அப்புறம் சீன மக்கள், சீன மக்களோட நம்ம தமிழ் மக்கள் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மலாய் மக்கள் கூட்டம் சுத்தமாக இல்லை, மலாய் மக்களே இல்லை. தமிழர்களும் சீனர்களும் இப்போது இங்கே அதிகமாக கூடியிருக்காங்க வந்து சன்வே பிரமிட் மால். ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்று ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது புது வருடம் பிறப்பதற்கு. மக்கள் கூட்டம் பாருங்கள், ஃபுல்லாக நம்ம தமிழ் மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ ஃபுல்லாக செம்ம கூட்டம். அதுலேயும் குறிப்பாக வந்து மாணவர்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த சன்வே ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க, இளைஞர்கள் வந்து அதிகமாக காணப்படுறாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம தமிழ் நண்பர்கள் வந்து நிறையா இருக்காங்க. மேலே வந்து முகத்தில் வந்து ஸ்ப்ரே அடிச்சுட்டு போயிட்டாங்க. அலும்புக்கு வெடி சுத்தம் கேட்டவுடனே இங்கே குதிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாம். தம்பி பரபரண்டா ஆயிடுச்சா பாரு. ஆ, ஓகே. இப்போ நாம் வந்து இப்போ பாலத்துக்கு மேலே வந்துட்டோம். இந்த பாலத்துலேருந்து பார்த்தா இங்கே வருங்க, கீழே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அப்படின்னு. இந்த கூட்டத்தில் 80% நம்ம தமிழர்கள் தான். ஸோ இந்த சன்வே ஷாப்பிங் மாலுக்குள்ளே போகிற ரோடு, அந்த பாலத்துக்கு மேலே நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே, இது வந்து சுபாஞ்சயா போகிறது. ஹைவே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக கார் நிற்கிது பாருங்கள், ஃபுல்லாக பார்க் பண்ணிவிட்டு எல்லாம் அந்த சைடு நிற்கிறாங்க. அதே போல் அந்த சைடு லெஃப்ட் சைடும் பார்க் பண்ணிவிட்டு மக்கள் நிறைய நிற்கிறாங்க. அந்த சைடு ஹெவி டிராஃபிக்காக இருக்குது பாருங்கள். புத்தாண்டு கொண்டாடுற அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, குறிப்பாக வந்து நம்ம முஸ்லீம் மக்கள் வந்து புத்தாண்டு நம்மளாம் கொண்டாடக்கூடாது, நீங்கள் ஏன் கொண்டாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. நான் புத்தாண்டு வந்து நான் கொண்டாடுறதுக்கு வரலைங்க. நான் வந்து எப்படி மலேசியாவில் புத்தாண்டு கொண்டாட்டம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன், சரிங்களா? நம்ம வந்து ஒரு யூடியூபர், நம்ம வந்து எல்லா நிகழ்ச்சியுமே எடுத்து போடுவோம். எல்லா மக்களும் கொண்டாடக்கூடிய விசேஷங்கள், அனைத்து மக்களின் பண்டிகைகள் நம்ம சேனலில் வந்து அனைத்து மக்களுமே பார்க்குறாங்க. ஆனால் அதனால் வந்து நான் எல்லா விஷயங்களுமே நான் வந்து என்னுடைய சேனலில் வந்து நான் வீடியோவாக எடுத்து போடுவேன். ஸோ அதில் வந்து நான் கொண்டாடுறேன், நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன் அப்படிங்கிறது அது அர்த்தம் இல்லை. அனைத்து விஷயங்களும் மக்களுக்கு தெரிவிக்கிறது, ஒரு நியூஸ் சேனல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்மளும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து இதை வந்து ஒரு பொது நிகழ்ச்சியாகவே நீங்கள் பாருங்கள். நல்லா நிறையா வெடி போட்டு ஃபுல்லாக வந்து புகை மூட்டம் ஆயிடுச்சு. நிறையா மக்கள் வந்து வண்டியை ரோட்டில் நிப்பாட்டி போயிருக்காங்க, காடியை வந்து ரோட்டில் நிப்பாட்டியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே செம்ம டிராஃபிக். சன்வே சிட்டி, வாங்க உள்ளே போவோம். இங்கே பாருங்கள், உள்ளக்கெல்லாம் கொண்டாட்டம் அதிகமாக இருக்குது. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்,
இனிய நல்ல ஆண்டாக அமைய வேண்டுகிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல அடுத்த நல்ல வீடியோல சந்திப்போம். டாடா, பை பை.